ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நூடுல்ஸ். ஒரு ஆறு வகையான நூடுல்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று ரெண்டு இல்லை, ஆறு பாக்ஸையும் வாங்கி அப்படியே இங்கே வச்சாச்சு, பிரித்து வச்சாச்சு. இது என்னென்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு வந்துருங்க. சிக்கன் நூடுல்ஸ், மட்டன் நூடுல்ஸ், ஃபிஷ் நூடுல்ஸ், மீன் நூடுல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரான் நூடுல்ஸ் இருக்குது, அப்புறம் ஸ்வெஸ்வான் சிக்கன் நூடுல்ஸ் ஓப்பன், அப்புறமா இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக காஜி நூடுல்ஸ். காஜின்னா நல்லா இருக்குல்ல அந்த பேர், காஜு. ஓகே, க்ளோஸ் அப்பில் பார்த்துருப்பீங்க. இதை ஒன்று இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்றேன். ஃபஸ்ட்டு சிக்கன் நூடுல்ஸ்லேருந்தே ஆரம்பிப்போம். ஒரு பீஸு சிக்கன் எடுத்தாச்சு, அது கூட நூடுல்ஸ் எடுத்து முட்டையோட சேர்த்து அப்படி நாக்குள்ளே விட்டோம்னா நூடுல்ஸ் அப்படியே நெளிஞ்சு நெளிஞ்சு டான்ஸ் ஆடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் நூடுல்ஸ், மட்டன் ஃப்ரை, மட்டன் 65 நூடுல்ஸு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், மட்டன் சூப்பராக விழுந்திருக்கு. நல்லா, நான் கூட 65 எதுவும் வேகாதோ அப்படின்னு சொல்லி பயந்தேன், நல்லாவே விழுந்திருக்கு. அடுத்து ஃபிஷ் நூடுல்ஸ், ஃபிஷ்ஷையும் 65 பண்ணி நூடுல்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த பார்த்தீங்கன்னா ப்ரான் நூடுல்ஸ், ப்ரான் இருக்குது, முட்டை இருக்குது, நூடுல்ஸ் இருக்குது, மூணுத்தையும் சேர்த்து வேற லெவல் டேஸ்ட், மிக்ஸ் ஆகி சாப்பிட்டா அப்படி இருக்குது. அடுத்தது வந்து ஸ்வெஸ்வான் நூடுல்ஸ், சிக்கன் நூடுல்ஸ் காரமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க, ஆனால் பார்த்தா காரமாக தெரியல. சிக்கன் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக ஃப்ரை பண்ணி போட்டிருக்காங்க, கொஞ்சம் காரம் இருக்க தான் செய்யுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னாக்கா காஜு நூடுல்ஸ், காஜுனா ஒன்றும் இல்லை, இந்த முந்திரி பருப்பு தான் காஜு, இங்கே காஜுன்னு நினச்சிக்காதீங்க, அது வேறு இது வேறு. காய்ச்சல் இல்லாமல் மாதிரி சாப்பிடுவோம், சூப்பராக இருக்குது. ஓகே, நம்ம சேலஞ்சுக்குள்ளே போயிடலாம். ஓகே, சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்தாச்சு, ரெடி? 3, 2, 1. இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட்.
ஓகே, சேலஞ்ச் வெற்றிகரமாக முடிஞ்சது. 6 பாக்ஸ் நூடுல்ஸையும் வச்சு சாப்பிட்டு செமிச்சு விட்டாச்சு. செமிச்சு விட்டாச்சுன்னா செரிச்சு போயிருந்தானே அர்த்தம். இன்னும் செரிக்கல, அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்குது. இப்போ தானே உள்ளே போயிருக்கு, அதோடய வேலைகள் பல வேலைகளை காட்ட வேண்டியது இருக்குது. நூடுல்ஸ் இந்த மாதிரி அதிகமாக சாப்பிடக்கூடாது. நூடுல்ஸ் வந்து ஒரு லிமிட்டாக சாப்பிட்ற வரைக்கும் நல்லது. அதிகமாக சாப்பிட்டா கொஞ்சம் ஆபத்து தான். நான் சாப்பிட்டுட்டேன். பேசிக்கலி ஐம் ஒரு ஃபுட்டி, அதனால் நான் சாப்பிட்டுட்டேன். உங்களால் அது சாப்பிட முடியாது. இப்படிலாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன்னான்னு மட்டும் சாப்பிடாதீங்க. சாப்பிடுங்க, ஒரு அளவாக சாப்பிடுங்க. இவ்வளோலாம் சாப்பிட்றது ஆபத்து தான். எனக்கே என்ன ஆகப்போதோ தெரியல, ஒரு மாதிரி தான் இருக்குது. பல பின்விளைவுகள் இருக்குது, அதெல்லாம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது இல்லை. ஓகே, எதுக்கு அதெல்லாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கேட்குறது வேண்டி கேட்குறது, சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு பரவாயில்ல, ஒரு லைக்கு ஒரு ஷேர் அவ்வளோதான் உங்கள்கிட்ட கேட்குறேன். உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை முக்கியமாக உங்களோட கமெண்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஈட்டிங் கிளம்பி பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்துட்டீங்கனாக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டக்கு டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணி 1 மில்லியன் வர வச்சுருங்க. ரொம்ப நாள் ஆசை அது, அதனால் 1 மில்லியன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் ஓகே, ஒரு சக்ஸஸ் பண்ணிட்டோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோதான், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். டாடா 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 டாடா.